கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்க்கியோமே சன்னிசத்தாம் சுதாகரி அஸ்தம் குருவரம் பிராயே நமஹ. இந்த 8வது ஸ்லோகத்துல தர்மம் தர்மி ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது, ஐக்கியம்தான். இது பௌத்தாலும் சொல்ற, அத்வைதிகளும் அப்படித்தான் சொல்ற, தர்மமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவருடைய இது போறது. இங்க இவர் வந்து பௌத்தால் ரெண்டுமே வேண்டாம், சுலக்ஷணம் வெறும் சுரூபம் அப்படிதான் இருக்குன்னு சொல்ற. அதற்கு நம்ம என்ன பதில் சொன்னோம், ஒரு வஸ்துவை கண்ணால பாக்குறேன், அதன் பிறகு கையால தொடுறேன். இப்ப கண்ணால பார்க்கும் பொழுது ரூபமானது விஷயமாகிறது, உடம்பால தொடும் பொழுது ஸ்பொரிஷம் அது விஷயமாகிறது. இப்போ அன்னைக்கு என்ன சொன்னோம், ஒரு இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கிற சமயத்துல ஒருத்தன் வந்து முதல்ல வெளிச்சம் இருந்தது, வெளிச்சத்துல கண்ணால பாத்துட்டோம், அதுக்கப்புறம் இருட்டு வந்துடுச்சு. அதன் பிறகு அவன் என்ன பண்றான்னாக்க கையால தடவி பாக்குறான், தடவி பார்த்தானாக்கா ஸ்பொரிஷம் தெரியறது. அப்ப அவனுக்கு ஒரு பிரத்யபிக்க ஒரு ஞானம் வர்றது, எந்த வஸ்துவை நான் கண்ணால் பார்த்தேனோ அந்த வஸ்துவை இப்ப நான் கையால தொடுகிறேன் அப்படின்னு வருது. அதனால இப்ப அவனுக்கு ஞானம் பிரத்யபிக்கம் வந்துடுச்சு. இப்போ ஒண்ணு பிரத்யக்ஷஜன்யமான ரூபம், சக்ஷரேந்திரிய ஜன்யமான பிரத்யக்ஷம், அதனால வந்த ரூபமானது விஷயமாச்சு. இன்னொன்னு ஸ்வகிந்திரிய பிரத்யக்ஷம், தொடுதல் உணர்ச்சி, அதனால வந்த ஸ்பரிஷம் வந்தது. இந்த ஸ்பரிஷம் ஒண்ணு ரூபம், இன்னொன்னு ஸ்பரிஷம், இந்த ரெண்டுத்தினாலேயும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னாக்கா ஒரே வஸ்து, ஒரே வஸ்து ரூபத்தையும் அதே மாதிரி ஸ்பரிஷத்தையும் உடையது. ஒரே வஸ்துவுக்கு அது ரெண்டு இருக்கு. இப்ப நீங்க தர்மமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது எப்படி வரும், இது எப்படி வரும், வரவே வராதே, ரெண்டு இருக்கவே தான் வருது அப்படின்னு பதில் சாதிச்சோம். சுவாமி சாதிக்கிறார். அடுத்தது என்ன சாதிக்கிறார் தாங்க, இல்ல இல்ல இவைகளுடைய சங்காதம் தான், இவைகளுடைய சேர்க்கை ஒரு சமுதாயம் தான் அப்படின்னுட்டு அவ ஒரு பட்சம் சொல்றா பௌத்தா. அது கூட சரியா வராது. ஏன் அது சரியா வராது அப்படின்னாக்க, இது வந்து நீ எல்லாத்தையும் க்ஷணிகமா ஒத்துன்ட்டு இருக்க, க்ஷணிகமா ஒத்துன்ட்டு இருக்கிற ஒன் சித்தாந்தத்துல இந்த க்ஷணத்துல இந்த வஸ்து இருக்கு, அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிடுற. அப்படியானாக்கா இப்ப இவைகள் அனைத்தும் முதல்ல உற்பத்தி ஆச்சு, ரூபம் ரசம் ஸ்பரிஷம் கந்தம் இதெல்லாம் முதல்ல உற்பத்தி ஆச்சு. அது அதனுடைய சேர்க்கை எப்ப வரும், முதல்ல உற்பத்தி க்ஷணம் வேற, சேர்ற க்ஷணம் அடுத்தது. அதனால அந்த க்ஷணம் இந்த க்ஷணம் ரெண்டு வேற வேறையா போயிடுறது, வேற வேறையா போயிடுவே, அது வேற இது வேறன்னு தெரிஞ்சுடுச்சோம் நமக்கு. அதனால இப்ப எப்படி அத வந்து ஒரே அந்த குணமே இல்லாம, குணமே இல்லாம இது ஒண்டி வந்தது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அந்த க்ஷணம் வேற இந்த க்ஷணம் வேற. அதனால சங்காதம் வருது பாருங்க, சமுதாயம் சேர்றதே, சேரும் சமயத்தில் இருக்கிற க்ஷணம் வேற, முதல்ல உற்பத்தியான க்ஷணம் வேற. அப்போ அந்த வஸ்து அப்பவே போயிடுச்சு, இந்த வஸ்து அப்புறம்தான் வருது அடுத்த க்ஷணத்துலதான். அப்படியானாக்க முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நடுவுல க்ஷணத்து நடுவுல என்ன தொடர்பு இருந்தது, சரி அததான் விட்டுட்டு போலாம். மூணு சித்தாந்தத்துல ஆத்மஸ்வரூபம் கூட க்ஷணிகம்தான். பௌத்த மதத்துல ஆத்ம இது இருக்கு, ஆத்மஸ்வரூபம் அதுவும் க்ஷணிகமா இருக்கு. அப்போ பூர்வ க்ஷணத்துல இருந்த நான் வந்து ஸ்பரிஷம் அதெல்லாம் நான் கிரகிச்சேன் அல்லது ரூபத்தை கிரகிச்சேன், அடுத்த க்ஷணத்துல நான் ஸ்பரிசத்தை கிரகிக்கிறேன். இப்போ முதல் க்ஷணத்துல நான் ரூபத்தை கிரகிச்சனோ அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆத்மா போயிடுச்சு, உத்தர க்ஷணத்துல இப்ப நான் ஸ்பரிசத்தை கிரகிக்கணும், அப்ப இருக்கிற ஆத்மாவும் க்ஷணிக்கன்றதுனால அதுவும் போயிடுறது. அப்படியானாக்க அதை கிரகிச்சவன் வேற இதை கிரகிச்சவன் வேற. எம்பெருமானார் சமுதாய அதிகரணத்துல 2வது அத்தியாயம் 2வது பாதம் 3வது அதிகரணம், அந்த அதிகரணத்துல 10 சூத்திரங்கள்
அதெல்லாம் சொல்ற எல்லாம் ஞாதாவும் நஷ்டம், தொடரவனும் நஷ்டமா போயிட்டான், தொடப்படுற வஸ்துவும் நஷ்டமா போயிடுத்து, அந்த ஞானமும் நஷ்டமா போயிடுத்து, எல்லாமே நஷ்டமா போயிடுத்து, எது நிலையா இருக்கும் உனக்கு சொல்லு, எது வரும்னு கேக்குற. ஆகையினால நீங்க வந்து சங்காதாத்மகமாக இவைகள்லாம் இருக்கு, சமுதாயமா இருக்கு அப்படின்றதும் உன்னால சொல்ல முடியாது. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம் சொன்ன, தரிசனம் ஸ்பர்சனம், பார்த்தல் தொடுதல், இந்த ரெண்டுமே ரெண்டு விதமான இந்திரியங்கள்னால அடையப்படுகிறது. ஆக கிராஹ்யமும் வேற, கிரகிக்கப்படும் விஷயமும் வேற. அந்த மாதிரி கிராககம், கிரகிக்கக்கூடிய இந்திரியம் வேற. இல்லாத போனா எல்லா இந்திரியம் ஒரே இந்திரியம் சொல்ல முடியாது. ஏன்னாக்க சக்ஷுரேந்திரியம் ரூபத்தை தான் கிரகிக்கும், ஸ்ரோத்திரேந்திரியம் சப்தத்தை தான் கிரகிக்கும், ரசனேந்திரியம் ரசத்தை தான் கிரகிக்கும், ஞானேந்திரியம் வாசனையை தான் கிரகிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் விஷய வியவஸ்தை லோகத்துல இருக்கு. நீ பொய்ன்னு சொன்னாலும் சரி உண்மைன்னு சொன்னாலும் சரி இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். மூக்கால தான் நம்ம கிரகிக்க முடியும் வாசனைய, நாக்கால கிரகிக்க முடியாது. நாக்கால தான் ரசன ரசனைய ரசத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், மூக்கால தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணால ரூபத்தை முடிதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் வியவஸ்தை இருக்கு. இந்த மாதிரி வியவஸ்தைகள் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நீ இத மாதிரி தர்மம் இல்ல தர்மியம் இல்ல சுரூபம் ஒன்றி இருக்கு அப்படின்னு சொல்றதே வராது அப்படின்றத பூர்வார்த்தத்தினால சாதிச்ச. அதன் பிறகு இன்னொரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி, என்ன சூக்ஷமான கவிதார்க்கிக சிம்மம் ஒன்றியோ, என்ன சூக்ஷமான தக்க யுக்தி பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இங்கேருந்து ஒரு வஸ்துவை பாக்குறேன், நான் இங்க இருக்கேன் ஆத்துல இருக்கேன், ஆத்து வாசல்ல இருந்து ஒரு வஸ்துவை பாக்குறேன், அந்த கோடியில இருக்கிற வஸ்துவை பாக்குறேன். பொதுவாவே இது தெளிவா தெரியறது இல்லை யாருக்குமே, நம்ம கண்ணோ இன்னும் சேஷம். நான் இங்கேருந்து பார்க்கும் பொழுது அப்ப என்ன தெரியறது, ஏதோ ஒரு வஸ்து நிக்கிறது, வஸ்து இருக்கு அப்படின்னு தெரியறது எனக்கு. ஆனால் அந்த வஸ்து எப்படிப்பட்டது, அது என்ன ரூபம், அது அது யாரு, அதுக்கு குணம் என்ன, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, முதல்ல தெரியல. அப்புறம் நான் கிட்ட போய் பாக்குறேன், கிட்ட போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன தெரியறதுன்னாக்க வந்திருக்கிறவர் இவர், இவருடைய குணம் எப்படிப்பட்டது, ஏற்கனவே இதை தெரிஞ்சவர், இவர் என்னமா இருப்பாரு எனக்கு தெரியும், ஆனா தூரத்துல இருந்து பார்க்கறது எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிறது, இந்த இடத்துல உன் சித்தாந்த பிரகாரம் ஒத்துக்கிறேன், தர்மமும் இல்ல தர்மியும் இல்ல வெறும் சுரூபம் அப்படிதான் இருக்குன்ற, அப்படியானாக்கா நான் தூரத்துல இருந்து பார்த்தேன்னாக்கா அந்த தூரத்துல இருக்கிற வஸ்து ஏதோ ஒண்ணு கிரகிக்கிறோம் இல்லையோ, அதுலயே சுரூபம் தெரிஞ்சுடணும் நமக்கு எல்லாமே. ஏன் தெரியல, ஏன்னா தூரத்திலேன்னு பார்த்தாக்கா அபிஷதம் ஸ்பஷ்டமா தெரியல, அதே பக்கத்துல போனாக்கா விஷதமா தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது. ஏன் அது தெரிஞ்சது, முதல்ல தெரியலையே. இப்ப நீ ஏன் நீயே சொல்ல போற, அது யாருன்னு எனக்கு தெரியல, தூரத்திலேருந்து பாக்குறேன் எனக்கு தெரியல, கிட்ட வந்தாதான் எனக்கு தெரியுது, நீ சொல்ல போற நானும் சொல்றேன், இது லோக அனுபவம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு வஸ்துன்னு சொன்னாக்கா அந்த வஸ்துவுக்கு தர்மமும் இருக்கு, தர்மத்தை உடையதான அப்படினால தர்மியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வரணும். அதனால தர்ம தர்மி பாவத்தை அவசியம் அங்கீகரிச்சே ஆகணும், அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வஸ்துவ தூரத்துல இருந்து பார்த்தோம்னாக்க அந்த வஸ்துவே ஸ்பஷ்டமா தெரியல, பக்கத்துல வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியுது. அதனால இதெல்லாம் லோகத்துல இருக்கிற இதுதான், அது நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள், அனுபவிக்கிச்சே இருக்குச்சே அது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு சாதிக்கிற, இப்போ திரவியம் குணம் ரெண்டும் அபேதம் அப்படின்னு வா சொல்ற, திரவியமும் குணமும் அபேதம் ஒன்னேதான் அப்படின்னு அவ சொல்ற, பௌத்தாலும் சரி அத்வைதிகளும் சரி அவள் எல்லாம் சொல்ற.
சுவாமி என்ன கேக்குற, இப்போ அன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகத்தை பாக்கிறது ஒண்ணு பார்த்தோம், அது தூரத்துல இருந்து ஆசிரியரை பாக்குறோம், அது மரமா அல்லது மனிதனா, புருஷனா அல்லது மரமா, அல்லது புருஷனா அல்லது சிவனா அப்படின்னு. இப்போ இந்த சந்தேகம் ஏன் வந்தது உனக்கு? நீ தான் தர்மியும் இல்லைன்ற, தர்மமே இல்லைன்ற, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஐக்கியம் தானே சொல்றேன், அபேதம் தானே சொல்றேன். நீ அபேதத்தை சொல்லும் பொழுது இங்க வந்து சந்தேகம் ஏன் உனக்கு வருது? சந்தேகமே வரக்கூடாது உனக்கு, ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதானே உனக்கு, ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சந்தேகமே வராம அப்படியே தெரிஞ்சுக்கிறது, அதுதான் உனக்கு வரணும். ஆனா அது வரலையே, சந்தேகமே வந்துடுறது, அதுவா இதுவா அப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு நீ என்ன காரணம் சொல்லுவேன்? ஏன் சந்தேகம் வந்ததுன்னாக்கா, நிக்கிறது ஊர்துவகமா இருக்குது, நன்னா அப்படியே நின்றுட்டு இருக்குது, ஒசரமா நின்றுட்டு இருக்குது, ஒசரமா நிக்கிறத பார்த்த உடனே இது மரம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம், அல்லது ஒரு புருஷனா மனிதனா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம். மனிதனுடைய தர்மமும் தெரியுறது அங்க, மரத்தினுடைய தர்மமும் தெரியுறது, இப்படி தர்ம பேதம் தெரியுறது, அதனால சந்தேகம் வந்து நிர்ணயாத்மகமான ஞானம் வரல. வேற என்ன வந்தது அப்படின்னாக்கா, சந்தேகாஸ்தமா தான் இருக்கு இருக்கு அங்க. இப்ப அதுக்கு ஒரு நாள் என்ன பத்தி சொல்ல முடியும்? சந்தேகமே வரக்கூடாது லோகத்துல, எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஆனா வருது லோகத்துல, லோகத்துல சந்தேகம் வர்றதுக்கு மூல காரணம் என்ன? தர்மத்தினுடைய பேத கிரகணம், எந்த வஸ்துவனுடைய தர்மம் இதுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இது இந்த அதுவா பாத்துக்கிறோம், அது இந்த இதுவா பாத்துக்கிறோம். அதனால மரத்தினுடைய தர்மமா மனிதனுடைய தர்மமா அப்படின்னு நமக்கு பேதம் தெரியல. அதனால என்ன சந்தேகம் கொடுத்துருக்கு, இது மனிதனா மரமா அப்படின்னு. அப்ப தர்ம பேதம் இருந்தா தான் இத மாதிரி உனக்கு சந்தேகமே வரும், இல்ல போனா எப்படி வருது? அதே மாதிரி விபரியம் அப்படின்னு சொல்றோம். விபரியம் அப்படின்னா தமோ குணத்தினால விபரியம் வருதுன்னு இதை சொல்றாரு பெருமாள். அதாவது ஒரு கயிறு, கயிறை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது. இப்ப இது விபரீத ஞானம், விபரியம் விபரீத ஞானம் வரத்த ஏன் கயிறை பார்த்துட்டு உனக்கு பாம்புன்னு ஞானம் வந்தது? சுரூபம் ஒண்டிதான் அங்க இருக்கு, நீ தான் தர்மத்தையும் ஒத்துக்கல தர்மையும் ஒத்துக்கலையோ இல்லையோ, ஏன் அந்த மாதிரி உனக்கு விபரீத ஞானம் வந்தது? இது பாம்பு அப்படின்னு வந்து நடுங்குறோம், அல்லது பாம்பை பார்த்துட்டு கயிறுன்னு கை புடிச்சுடலாம், ரெண்டுமே விபரீத ஞானம். இந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம்? ஆனா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். சிப்பியை பார்த்துட்டு வெள்ளின்னு ஞானம் வருது, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வருது. இன்னொரு விஷயம் சொல்றார், ஒரே இடம் தூரத்துல இருந்து தான் பார்த்தான் கயிறு அப்படின்னு சொன்னான் ஒத்தன், இன்னொருத்தன் இல்ல இல்ல அது பாம்பு அப்படின்னு சொன்னான், இன்னொருத்தன் கயிறும் இல்ல பாம்பும் இல்ல அங்க பூமி வெடிச்சிருக்குது, பூமி வெடிச்சிருக்கவே அது மாதிரி தெரியுது அப்படின்னு மூணாவது சொன்னான். நாலாவது சொன்னான், இந்த மூணும் இல்ல வெறும் ஜலம் அந்த இடத்துல கூட்டிட்டு போனாங்க, அந்த ஜலம் தான் அந்த மாதிரி தெரியுது, பாம்பு மாதிரி கயிறு மாதிரி பூமி வெடிச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றோம். கடைசியில பிரமாணிக்கமா வந்து சொல்றான், இது வந்து கயிறு தான் அப்படின்னு. இப்ப நாலு விதமான தர்மங்கள் எப்படி இவனுக்கு வந்தது? விபரீத ஞானம் ஏன் வந்தது? தர்ம தர்மி பேதம் இருக்கிறதுனால தானே, தர்ம தர்மி பேதம் இருக்கிறதுனாலதான் இது மாதிரி வந்ததே தவிர்த்து, இது இல்லாட்டா வரவே வராது, இது இல்லாட்டா வரவே வராது. ஆகையினால இந்த நீங்க சொல்ற இந்த பட்சமும் சரியா வராது. இன்னொரு விஷயம் ஒன்னு சாதிக்கிற, என்ன சாதிக்கிறன்னா, ஒரு வஸ்து இருக்குது, ஒரு வஸ்து உண்மையிலேயே பார்த்தாக்க ஒரே ஒரு வஸ்து தான் அங்க தர்மியும் கிடையாது தர்மமும் கிடையாது எதுவுமே இல்லை. ஆனா இந்திரிய பேதம் இருக்கு, இந்திரிய பேதத்தினாலத்தான் இத மாதிரி பேதமா தெரியுது, வேறுபட்டதாக தெரியுது. கண்ணால பாக்கலாம் ரூபம்னு தெரியுது, கையால தொடறான் அப்ப ஸ்பர்ஷம்னு தெரியுது,
உண்மையிலே ஒரே வசுதான், ஒரே வசுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இது வந்து உண்மையிலேயே பின்ன பேதம் இல்லை, இங்க பேதம் மாதிரி தெரியறது, வேறுபட்டு இருக்கா மாதிரி தெரியறது, உண்மையிலேயே வேறுபாடு கிடையாது. கண்ணால பார்த்துருவே ரூபம் தெரிஞ்சு விடுச்சு, தொட்டு பார்த்தானாக்கா ஸ்பர்சம் தெரிஞ்சது, அதனாலதான் அப்படி தெரியுது அப்படின்னுட்டு பௌத்தம் கேட்கணும். அதற்கு பதில் சாதிக்கிற அதுவும் கிடையாது. நீ அத மாதிரி சொன்னாக்க அந்யோன்ய ஆசிரியம்ன்ற பெரிய தோஷம் வந்துடும். அந்யோன்ய ஆசிரியம், அந்யோன்ய ஆசிரியம் ரெண்டு பேர். அந்யோன்ய ஆசிரியம்னா இது சித்திச்சா அது சித்திக்கும், அது சித்திச்சா இது சித்திக்கும், பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும். இப்ப எது முதல்ல, பைத்தியம் தெரியறது முதல்லையா அல்லது கல்யாணம் ஆறது முதல்லையா? பைத்தியம் தெளியட்டும் அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இல்ல இல்ல, உங்க பொண்ணை கொடுத்தாதான் பைத்தியமே தெரியும், பொண்ணை கொடுங்க அதெல்லாம் கிடையாது, பைத்தியம் தெளியட்டும் அதெல்லாம் கிடையாது, பொண்ணை கொடுங்க எங்க முடியும் அது? இது அந்யோன்ய ஆசிரியம் சேர்ந்து. அது மாதிரி இங்கேயும் நீ வந்து என்ன சொல்ற, ரூபம் ரசம் ஸ்பரிசம்லாம் இருக்கு, இவைகள்லாம் கிரகிக்கப்படும் விஷயங்கள், கிரகிக்கப்படும் விஷயங்களா இருக்கு. ஏன் கிரகிக்கப்படும் விஷயங்கள்? அது மாதிரி மூணு சொல்லணும், ரூபம் ரசம் ஸ்பரிசம் கந்தம் அப்படின்லாம் சொல்ற மாதிரியா? இவைகள்லாம் கிரகிக்கப்படும் விஷயங்கள். ஏன் வந்தது அப்படின்னா பரஸ்பர விலட்சணமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டு இருக்கு. ரூபத்துல இருக்கிற தர்மம் சோப்பா இருக்கு கருப்பா இருக்கு அப்படிங்கிறது ரசத்துக்கோ ஸ்பரிசத்துக்கோ கந்தத்துக்கோ வராது, அதுல இருக்கிற தர்மம் இதுக்கு வராது. ஏன்னா வைலட்சண்யம் இருக்கு, பரஸ்பரம் வேறுபட்டு இருக்குது. அதனாலதான் கிராஹ்யமான கிரகிக்கப்படும் விஷயங்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால கிராகமான இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, அவைகளும் வேறுபட்டு இருக்கு. அதனாலதான் ஸ்லோகத்துல இத மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். கண்ணால நம்ம இந்த முகுந்த மாலையில வரும், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிபம் அப்படின்னு வரும். ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்ற குலசேகர் அத ஒவ்வொரு, ஏன் அந்த இந்திரியங்கள் அப்படி சொல்றாரு? எல்லாமே ஒன்ன சொல்லிட்டு போயிட்டுமே, எல்லாம் ஒண்ணுதானே. பெருமானுடைய நாமாக்களை கீர்த்தி கீர்த்தனை பண்ணு, அதே மாதிரி ஹே பாதங்களே, ஹே பாதங்களே கோயிலுக்கு போ, ஹே தலையே பெருமாள் திருவடியில போய் இது பண்ணிக்கோ. ஏன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியம், எல்லாம் ஒண்ணா சொல்ல வேண்டியதுதானே? காரணம் என்னன்னா அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த தேக அவயவங்கள் அததுக்கு காரியங்கள் பின்னம் பின்னமா இருக்கு. நமக்கெல்லாம் தைத்திரிய உபநிஷத் தெரியும், கர்மேதி ஹஸ்தயோ கதிரிதி பாதையோ நிவர்த்திரதி பாயோ, அப்புறம் பிரஜாதிரமத ஆனந்த இத்யுபஸ்தே அப்படின்லாம் சொல்றோம். இப்போ இந்த இதெல்லாம் கர்மேந்திரியங்கள், இந்த கர்மேந்திரியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா கர்மா வேலை செய்யறது, அது கைக்கு காலுக்கு நடக்கிறது. இத மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு ஞானேந்திரியங்களுக்கும் ஒரு வியவஸ்த பண்ணிருக்க முடியும். ஏன் அது அப்படின்னா கிராட்சிய பேதாது கிராகக பேதம், கிராட்சியம் கிரகிக்கப்படும் விஷயங்கள் அது பின்னம் பின்னமா இருக்கு, வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறதுனால அதை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்களும் வேறுபட்டவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அது அதனால இந்த மாதிரி சொல்றான், நீ இதை விட்டுட்ட இதுவே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற, அந்த வேதமே கிடையாது, வேதமே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொன்னையானாக்க அப்போ விரோதம் வருது உங்க சித்தாந்தத்துல. ஏன் அப்படின்னா கிராகிய பேதம் சித்திச்சதுன்னா தான் கிராகக பேதம் சித்திக்கும், கிராகக பேதம் சித்திச்சுனதுதான் கிராகிய பேதம் சித்திக்கும். விஷய பேதம் சித்திச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அதை கிரகிக்கிறது பாருங்க இந்திரியங்கள் அவைகளுடைய பேதம் வேறுபாடு சித்திக்கும். அதே மாதிரி இந்திரிய பேதம் சித்திச்சாதான் கிராக்கியமான விஷயங்கள் இருக்கு, கிரகிக்கப்படும் விஷயங்கள்
அவைகளுடைய பேதமானது சித்திக்கும். இது அந்யோன்ய ஆசிரியம் இந்த இடத்துல. ஏன்னா நீ தான் சொல்லிட்ட, கண்ணால பாக்குறான் ரூபம், காதா தொக்கால தோளால தொடறான், தொடறதுனால ஸ்பரிசம், அதனாலதான் நீ பேதமா தெரியறது அப்படின்னு நீ சொன்ன. இப்ப அதுக்கு என்ன கேக்குற இவன் அப்படின்னா அந்யோன்யாசிரயம் வந்துடுறதே. எங்க சித்தாந்தத்துல என்ன, அதனுடைய விஷயங்கள் வியவஸ்த பண்ணப்பட்டிருக்கு, அதனால எங்களுக்கு விரோதம் இல்லை. நீ அப்படி சொல்லல, விஷய வேதனையும் கிடையாதுன்னு, விஷய வேதனை இல்லை, ஆனா கிராகக பேதம் வந்து இருக்கு. இப்ப கிராகக பேதம் வேணும்னா கிராக்கிய பேதம் இருக்கணும், கிராக்கிய பேதம் இருக்கணும்னா கிராகக பேதம் இருக்கும். இது ரெண்டு இருந்ததுன்னாக்க, இது இருந்தாதான் அது இருக்கும், அது இருந்தாதான் இது இருக்கும் அப்படின்னு அந்யோன்யாசிரயம். இந்த அந்யோன்யாசிரயம் வந்துருச்சுனாக்க உன்னால எப்படி இது சாதிக்க முடியும், அதனால அது உன் சித்தாந்தத்துல விரோதம். அது மட்டும் இல்ல, சக்கரகம்னு ஒரு தோஷம் வருது, அப்படியே எந்திர மாதிரி சுத்தின்றே இருக்கும், சுத்தின்றே இருக்கும். என்னது அப்படின்னாக்கா, இப்போ கிராஹ்யம் கிராகம் ரெண்டு இருக்குது, அறியப்படுவது விஷயம், அறிவது இந்திரியம், நடுவுல அறிவு அதுவும் இருக்கு, ஞானம் இருக்கு. கிராஹ்யம் ஞானம் கிராகம் மூணு இருக்கு. இப்போ இந்த மூணு என்ன பண்ணும், முதல்ல அதாவது கிரகணம்னா ஞானம்னு அர்த்தம். இப்ப தனித்தனியா பாருங்க, தனித்தனியா பார்த்தாக்க முதல்ல ஞான பேதம் வந்தது. ஞான பேதம், ஒரே ஞானம்தான் பலவிதமான பேதங்களை எடுத்துக்கிறது. பின்னாடி சொல்ல போற அத்ரவிய சுரத்துல எனக்கு கோபம் வருது, எனக்கு ஆசை வருது, எனக்கு எனக்கு மானசீகமான பிரயத்தனம் வருது, துவேஷம் வருது, வெறுப்பு வருது, இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய மனோபாவங்கள்லாம் இருக்கு பாருங்க. இவைகள்லாம் கூட ஞானத்தினுடைய வேறுபாடுகள் தான், நிலைகள் தான். இச்சா துவேஷ பிரயத்தனாக சுகம் இதர தப்பி ஞானத்தோ நாதிரிக்தாக, ஞானத்தை காட்டணும் வேறுபட்டவை அல்ல அப்படின்னு சுவாமி சாதிக்க போற வைதேகன்னு ஒத்துருக்கான். அதை வந்து நம்ம சித்தாந்தத்தை அங்கீகரிச்சிருக்கா. அதனால ஞானத்தினுடைய வேறுபாடு அது நிலையினுடைய வேறுபாடு தான், ஒரே ஞானம் தான், அதுக்கு நிலைகள் வேறு வேற இருக்கு. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, ரூப ஞானம் வேற, ஸ்பரிச ஞானம் வேற, ரசன ஞானம் வேற, இந்த மாதிரி கிராணம் கந்த ஞானம் வேற, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பேதமா இருக்கு. அதனால ஞான பேதம் இருக்கிறதுனால விஷய பேதம் வந்துடுறது. இப்ப ரூப ஜானம் அதனால ரூப ரூப விஷயம், அது மாதிரி ஸ்பரிச ஜானம் அதனால ஸ்பரிச விஷயம், அது வேறு இது வேறு, ஸ்பரிசம் வேற இது வேறுன்னு ஆயிருக்கு. அதனால ஞானம் பின்னமா இருக்கிறதுனால இந்த ரூபம் ரசம் ஸ்பரிசம்லாம் இருக்கு பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் பின்னமா இருக்கு. விஷயம் பின்னமா இருக்கிறதுனால இந்திரிய பேதம், கிராகமான இந்திரிய பேதம், கிராகமான இந்திரியம் இருக்கு பாருங்க, அது பின்னமா இருக்கிறதுனாலதான் ஞான பேதம் வருது. ஞான பேதம் வரவேதான் இந்த விஷய பேதம், விஷய பேதம் வரவேதான் இந்திரிய பேதம் வருது. இந்திரிய இது இப்படியே சுற்றி இருக்கும். இதுக்கு பேர் சக்கரகம் அப்படின்னு தர்க்கத்துல அஞ்சு விதமான தோஷங்கள் சொல்லுவோம். தர்க்கம் என்னச்சு, அதுல அன்யோன்யாஷ்டம் ஒரு தோஷம், சக்கரகம்னு ஒரு தோஷம். இது அழகா இருக்கும், சக்கரகம்ன்றது திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும். ஞான பேதம், ஞான பேதத்தினால விஷய பேதம், விஷய பேதத்தினால இந்திரிய பேதம், இந்திரிய பேதத்தினால ஞான பேதம், ஞான பேதத்தினால விஷய பேதம், விஷய பேதத்தினால இந்திரிய பேதம், இப்படியே ஒன்றுச்சுருப்போம். இது சக்கரகம் தோஷம், இது அவ்யவஸ்தை, எங்கேயுமே அது முடியாது. இது எப்ப முடியறது, இது நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க இந்த மாதிரி விஷயம் வரும், பரஸ்பரம் ஆசிரியம் வருது, அதனால சக்கரகம்ன்ற ஒரு தோஷம் வந்துடுது, தோஷம் வந்துடுறது. இன்னொன்னு விஷயம், இப்ப வந்து அவ வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கிறா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதுக்கெல்லாம் அனாயாசமான சமாதானம் சாதிச்சுடுறாரு சுவாமி. என்ன அப்படின்னாக்கா, இந்த சிருஷ்டி
சிருஷ்டி பிரக்கிரியை ஏற்கொள்ளும். அதுல இந்திரியங்கள்லாம் எங்கேயிருந்து வருது? சாத்விக அகங்காரத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் வருது. தாமச அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரைகள்லாம் வருது. ராஜச அகங்காரம்ன்றது ரெண்டுத்துக்கும் உபகாரகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து விஷயத்தை வச்சுட்டு இந்திரிய கற்பனைன்றது அங்க சொல்லலதான், சொல்லலதான். அதனால நீ எப்படி அன்யோன்யாசிரியம் சொல்லுவே, அங்க அத மாதிரி சொல்லலையே. இந்திரியங்கள் உற்பத்தி ஆகுதுதான் சொல்றேன், ஆனால் விஷயம் இல்லையே அப்படின்னாக்க அதுக்கு பதில் என்ன சொல்ற? தவறு. இதெல்லாம் வந்து அந்த பிரக்கிரியை இருக்கே அது சமஷ்டி தத்துவத்தை சொல்றது. சமஷ்டி சிருஷ்டி, சிருஷ்டி ரெண்டு விதம், சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டிங்கிறது. சமஷ்டி சிருஷ்டிங்கிறது என்னதுன்னாக்க பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு முன்னாடி வர்றதுன்னா சமஷ்டி சிருஷ்டி. சுத்த தங்கத்தை கொண்டு எப்படி வஸ்துக்களை ஆபரணங்களை பண்ண முடியாதோ, அதே கொஞ்சம் செப்பு சேர்ந்ததுன்னா கொஞ்சம் பித்தளை சேர்ந்ததுன்னாக்க பண்ண முடியும். அந்த மாதிரி பஞ்சீகரணம் பண்ணினாத்தான் இவைகள்னா பண்ண முடியும். பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு, அந்த பிரம்மாண்டத்துல சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு, அந்த சதுர்முக பிரம்மா அவன் துவாராக நீயோனிகளை படையின்று நிறை நான்முகனை படைத்தவன் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையோ, அந்த மாதிரி அவன் மூலமாக வெட்டி சிருஷ்டிய சொல்றது. நாங்க இந்த விஷய பேதம் எங்க தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? வெஷ்டி சிருஷ்டி, இத வெஷ்டி சிருஷ்டியில நாங்க சொல்றோம். அதனால அந்த விஷயத்துல நாங்க விசாரமே பண்ணல, சமஷ்டி விஷயத்துல நாங்க விசாரம் பண்ணல. வெஷ்டி நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ, நேர பார்க்க. அதனாலதான் நம்ம சித்தாந்தம் என்ன, யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாமதம் என்ன சொல்ல போற, இது 500 ஸ்லோகம் ஆச்சு, அற்புதமா சாதிக்க போற. அதுல சொல்லும் பொழுது ஏன் மொத்த கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறானீங்க, அது ஏன் அது மாதிரி வரணும்? கயத்தை கயிறாக எடுத்துக்கிட்டமே, பாம்ப பாம்பாக எடுத்துக்கிட்டமே, சிப்பியை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு இது வருது. அவனுக்கு அது ஏன் அவனுக்கு வந்தது? அது கூட வேண்டாமே, அவனுக்கு வந்து வெள்ளிய வெள்ளியாக எடுத்துக்கிட்டேன், ஏன் சிப்பியை பார்த்துட்டு வெள்ளின்னு வந்தது? அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற? எம்பெருமான நாதமணியனுடைய ஸ்ரீசக்தியெல்லாம் உதாரிச்சு சாதிக்கிறார் சிவாஷ்யத்திலேயே. அதாவது பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களையும் இருக்கு. நீங்க வரப்போர் 17வது ஸ்லோகத்துல சாதிக்க போற பஞ்சீகரண பிரக்கிரியை எப்படி பண்ண போறதுன்னு சாதிக்க போறாரு சுவாமி. அதனால எல்லா வஸ்துகளையும் எல்லா பூதங்கள்லயும் எல்லா பூதங்களும் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தனுடைய அவயமும் ஒவ்வொன்னுத்திலையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனாலதான் சிப்பியில வெள்ளியினுடைய அவயவம் இருக்கு, கயத்துல பாம்பனுடைய அவயவம் இருக்கு. அதனாலதான் பார்த்து நாம பிரமிச்சுடுறோம். அது அதன் பிறகு பாதக ஞானம் வருது. பாதக ஞானம் வந்து சொன்னாக்க நமக்கு இது தெரியறது, நமக்கு தெரியறது இது வேற அது வேற அப்படின்னு தெரியுது. பாம்பு வேற, கயிறு வேற, வெள்ளி வேற, சிப்பி வேற அப்படின்னு தெரியுது. அதனால இந்த இடத்துல வெஷ்டி திருஷ்டி விஷயத்துலதான் இந்த விசாரங்கள் தான், சமஷ்டி திருஷ்டி விஷயங்கள் இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சமஷ்டி திருஷ்டியில பாக்குறது யாருமே கிடையாது. பெருமாள் நித்திய சூரியன் முக்தால ஒண்டிதான் உட்காந்துட்டு இருக்கா, பிராட்டி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா எல்லா அப்படின்னு சேர்ந்துட்டு, மத்தபடி யாருமே கிடையாது. எங்க எட்டு திருஷ்டியில ஒண்டிதான் இந்த மாதிரி பேதங்கள் விசாரங்கள். அதனால இது தோஷமே இல்லை. ஆகவே இது ஒரு இது. இன்னொரு விஷயம் ஒண்ணு கேட்கிறாவா, இதை இவ்வளவு சொல்றீங்க, இப்ப பிரத்யபிஜை அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டேன், எதை நான் கண்ணால் பார்த்தேனோ அதே வஸ்துவை இப்பொழுது கையால் தொடுகிறேன், எதேவ திருஷ்டம் ததேவ ஸ்பிருஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். இதைய பசியாமி ததேவ ஸ்பிருஷாமி அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. அதனால இது பிரத்யபிஜ்ஞ அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. அதுக்கு அவ என்ன கேக்குறா, இதோ ஒரு வழக்கு எரியறது, அழகா பெருமாள் வழக்கு ஏற்றி இருக்கோம், அந்த வழக்கினுடைய ஜுவாலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கத்துல நாம என்ன சொல்றோம்,
சேயம் தீபஜுவாலா நான் ஏத்தச்ச எப்படி ஜுவாலை இருந்ததோ நெருப்பு சுடர் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இதுவரையும் இருக்கு. நான் வணக்கேற்றினது 6 மணிக்கு, மணி இப்ப 7:30 வரையும் தான் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம். இதுக்கு ஜுவாலைக்கியம், ஜுவாலைக்கியம், ஜுவாலை இருக்க சுடர் அது ஐக்கியம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இத வந்து பிரதிபிக்க, ஆனா உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. ஜுவாலா பேதம் தான் அங்க, சுடர் வந்து பேதத்தை உடையதாதான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க அந்த எண்ணெய் திரியில எவ்வளவு தூரம் எண்ணெய் வருதோ அதுக்கேத்தா மாதிரி ஜுவாலையானது வேறுபட்டு இருக்கும். நாமளே அதை பாக்குறோம், சில சமயம் கொஞ்சம் பிரம்மாண்டமா எதிரா மாதிரி இருக்கும், சில சமயம் கொஞ்சம் குறைஞ்சி போன மாதிரி இருக்கும், சில சமயம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இத மாதிரி எத்தனை எத்தனையோ இருக்கு. திரியினுடைய சுபாவம், எண்ணெயினுடைய இது, அதனுடைய சிராவம், இது இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஜுவால ஐக்கிய பிரத்யபிக்ஞையானது ஜுவாலா பேத அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது. இதுக்கு சித்தாந்தியும் ஒத்துருக்கார், சித்தாந்தத்திலையும் அதை அங்கீகரிக்க. அந்த மாதிரி நீ சொன்ன பிரத்யபிக்ஞ எத்தனை பார்த்தனும் அதையே நான் தொடுறேன் அப்படின்னு சொன்ன பிரத்யபிக்ஞ கூட பிரமையா இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்னு அவ கேக்குறான். நம்மள அதற்கு பதில், இது நீ சொல்றது தவறு. முதல்ல ஒரு விஷயம் நீ எனக்கு பதில் சொல்லு, நீ என்னமா ஒத்துட்டு இருக்கிய, நீ பரிணாமவாதத்தை ஒத்துட்டு இருக்கியா, பரிணாமவாதத்தை ஒத்துட்டு இருக்கியா அல்லது விவர நித்யாவாதத்தை ஒத்துட்டு இருக்கியா? நீ பரிணாமவாதத்தையும் ஒத்துக்கல, நித்யாவாதத்தையும் ஒத்துக்கல. ஏன்னா அவர் சித்தாந்தத்துல, பௌத்த சித்தாந்தத்துல வஸ்து உண்மையா இருக்கு, வைபாஷிகனும் சௌத்ராணிகம் சௌத்ராந்திகனும் சொல்றது வஸ்து இருக்கு, ஆனால் அது க்ஷணிகம் அப்படின்னு சொன்னது, அழிமை உடையது. ஆனால் அது வந்து பொய் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை, பொய்ன்னு சொல்லல. இப்ப நீ வந்து ஜுவாலைக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அத பொய் அப்படின்னு நீ சொல்லணும், அது நீ ஒத்துக்கலையே, நீ அதை ஒத்துக்கலையே. நீ அதனால இது எப்படி வரும், இது அதனால இந்த பொய்யினே நீ ஒத்துக்கல. நீ அதனால இந்த இடத்துல வந்து இந்த கேள்வியே வராது எங்ககிட்ட, நாங்களும் அதை ஒத்து போயிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா ஒரே பிரத்யக்ஷம் தான், ஒரே பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாமே வேறுபடுறது, வேறுபடுறது. அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை கொண்டுதான் சாதிக்கிறோம். அதனால நீ வந்து சொல்றது உனக்கே விரோதமா போயிடும், ஏன்னா நீ பொய்ன்னு சொன்னா தான் அதை சொல்ல முடியும். மேல எங்க சித்தாந்தத்தில் எல்லாம் யதார்த்தம், உண்மை, எதுவுமே பொய் கிடையாது. நீ எப்படி சொல்ல போற சொல்லு, அப்படி சொன்னையானாக்கா சரி, நீ அப்படி சொல்லலைங்க. அதனால உன் சித்தாந்தமும் தவறு, உன்னுடைய கேள்வியும் தவறான கேள்வி. அப்புறம் அவ இன்னொரு விஷயம் ஒண்ணு கேட்கிறாவா, சகோபணம் பணியமாத் அபேதோ நீல தத்தியோ அப்படின்னு அவ சொல்ற. அதாவது ஒரே சமயத்துலதான் ஒரு வஸ்துவும் வஸ்துவனுடைய குணமும் கிரகிக்கப்படுகிறது. சக உபலம்பனியமம், சக ஒரே சமயம் சேர்ந்தே ரெண்டுத்தையுமே கிரகிக்கிறோம். அதனால குணம் என்ன, அந்த குணத்தை உடைய வஸ்து என்ன, இது ரெண்டுமே பின்னம் இல்லை, அபேதம் தான் அப்படின்னு அவா சொல்ற. ஏன் அப்படின்னா நீ பேதம்னு சொன்னானாக்கா அப்போ வஸ்து இல்லாம குணம் ஒண்டி கிரகிக்கப்படணும், அல்லது குணம் இல்லாம வஸ்து ஒண்டி கிரகிக்கப்படணும், வஸ்து இல்லாம குணத்தை ஒண்டியாக கிரகிக்கணும், அல்லது குணம் இல்லாம வஸ்துவையாக கிரகிக்கணும். அது எப்படின்னா ஒரு கடத்தை பாக்குறோம், படம் இல்லாம கடத்தை நம்ம பார்ப்போம், கடம் இல்லாம படத்தை பார்ப்போம், படம் இல்லாம கடத்தை பாக்குறோம். அந்த மாதிரி திரவியம் இல்லாம குணத்தை பார்க்கலாம், குணம் இல்லாம திரவியத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி நீ சொல்லணும்,
ஆனா அத மாதிரி இல்லையே, அத மாதிரி இல்லையே. திரவியமும் குணமும் தர்மம் தர்மம் ரெண்டுத்தையும் ஒன்னாதானே கிரகிக்கிறோம். அதனால இந்த குணம் குணி ரெண்டுத்தையும் சேர்ந்தே கிரகிக்கிறதுனால அபேதம் தான் இருக்குது, அபேதம் தான் இருக்கே தவிர்த்து பேதமே இல்லை அப்படின்னு அவா சொல்ற. அதற்கு சுவாமி இந்த சமாதானம் சாதிக்கிற, அதுவும் தப்பு. அங்க என்ன வாக்கியம் இருக்கு வேறு, சகோபணம் பணியமாத்தன் இருக்கு. சக அங்க இது வரும் பாருங்க, அது சீதையா லக்ஷ்மணேனச்ச பெருமாள் எழுந்துடுற முதல்ல மறந்து கொடுத்து, பிராட்டியோடையும் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து பெருமாள் எழுந்துருவினார் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேரும் அவரோட சேர்ந்து போறதுனால பெருமாள் வேற, பிராட்டி வேற, ஜீவனான லக்ஷ்மணன் வேற. ஏன்னா அது சகசப்தம், சேர்ந்து போறதுனால. சகுடும்பராக எழுந்துருளி கல்யாணத்தை அனுகிரகிக்கணும், வதுவரர்களை அனுகிரகிக்கணும்னு பத்திரிகை போடுறோம். சகுடும்பராய், குடும்பத்தோடு சேர்ந்தவராக எழுந்துள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ குடும்பத்தோட ஒன்னா வந்தீங்கோ, நீரும் குடும்பமே வேற வேறையே இல்லை. நீரும் ஒண்ணுதான், குடும்பம் ஒண்ணுதான், எல்லாரும் நீரும் ஒண்ணுதான், உன் மாம்பியாலும் ஒண்ணுதான், நீரும் ஒண்ணுதான், உங்க பொண்ணு ஒண்ணுதான் சொல்லுவோம். ஏன்னா சகோ குடும்பம் சாகித்யம் தான் அங்க இருக்கு, சேர்ந்து வர்றது, சேர்ந்து வர்றது. அந்த சப்தமே உனக்கு விரோதம் வந்து, இந்த சகசப்தம் இருக்கே, இந்த சகங்கிற சப்தமானது பேத கற்பிதம், பேதத்தை தான் அது சொல்லும். இதெல்லாமே சர்வார்த்த சித்தியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறது, அதை வியாக்கியாகாரெல்லாம் அனுப்புகிறார். அதனால பேத கற்பிதம், பேத கற்பிதமா போயிடுவே, நீங்க சொல்றது உங்களுக்கே விருத்தம். சகோபணம் பணியமாது அபேதா குணத்தோகோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுவே தப்பு. என்ன சகசப்தமானது பேதத்தை தான் சொல்லும், குணத்தோட கூடின வஸ்து அப்படின்னு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் சொல்ற சுவாமி சமாதானம் பாருங்க. இருட்டு, இருட்டுல ஒத்த என்ன பண்றான், கடத்தை எடுத்துக்கலாம், கடத்தை ஸ்பர்சத்தினாலேயே தொடு உணர்ச்சியினாலேயே கடத்தை எடுத்துக்கலாம். கடத்தை எடுத்துக்கிடுச்சு, அப்ப அவன் ரூபத்தை பார்த்தானா, ரூபத்தை பார்க்கல, கடத்தை எடுத்துட்டான். இப்ப ரூபம் இல்லாம அந்த கடம் அவனுக்கு கிடைக்கிறதா இல்லையா? அதே மாதிரி தொகிந்துனால அது வருது. அதே மாதிரி கடத்தை நான் பாக்குறேன், நல்லா வெளிச்சம் இருக்கு, கடத்தை பாக்குறேன், அப்ப ஸ்பர்ஷம் இல்லாமலே ரூபத்தை கிரகிக்கணும் இல்லையா? நானு ரூபத்தையும் கடத்தையும் கிரகிக்கணும் இல்லையா? நானு அப்ப நான் ஸ்பர்ஷமே இல்லையே, அந்த கடத்துக்கு ஸ்பர்ஷ தர்மமும் இருக்கு, தொடுதல் உணர்ச்சின்றது கடத்துக்கும் இருக்கு. ஆனால் அதை நான் தொடல, அப்போ தொடாம நான் பாக்குறேன், தொடாம பாக்கச்ச ரூபத்தையும் கடத்தையும் தான் பார்த்தேன், ஆனா ஸ்பர்சத்தை நான் அனுபவிக்கலையே, இருட்டுல ரூபத்தை பார்க்கல, ஸ்பர்சத்தை தான் அனுபவித்தேன் நான். இப்ப அதுக்கு என்ன சொன்ன சமாதானம் சொல்லுது, அதனால இப்ப சகோபணம் பண்ணியும் ஒண்ணு என்ன அர்த்தம் தெரியுமா, அபிரத்சித்த தர்மம்னு அர்த்தம். ஒரு வஸ்துவும் அந்த வஸ்துவனுடைய குணமும் பிரிக்க முடியாததா இருக்கும், அததான் சொல்றது. இதுதான் அம்சாம்சி பாவம், குணகுணி பாவம், இந்த மாதிரிதான் சொல்றோம். ஆகையினால இந்த விரோதமே கிடையாது. ஆகவே இந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் பார்த்தோம்னாக்க, தர்மமோ தர்மியோ ஏதோ ஒண்ணுதான் இருக்கு, அந்நதர பங்கம்தான் அப்படின்னா பௌத்தன் சொல்றதோ அல்லது அத்வைதிகள் சொல்றதோ சரியன்னு அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறது. குணம் வேற, திரவியம் வேறதான், ஆனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கும் அப்படின்றத சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஏக அர்த்த பிரத்யபிஜா பவதி திருடதர தர்சன ஸ்பர்ஷனாபியாம் சங்காதாதேர யோகா அவகமயதி சா வஸ்து ரூபாதிதோ அன்யது. ஏகஸ்மின் தூரதாதே அவிஷத விஷத பிரத்யபிஜாதி தத்வத் நைகத்வேபி அக்ஷபேதாத் விதுரமிவ மிதஸ் சம்சயாதி பிரசங்காத்.
அப்படின்னு ஸ்லோகம். இப்போ ஏகார்த்த பிரத்யபிஜா, ஏகார்த்த பிரத்யபிஜா எப்படி வந்தது? ஏகார்த்த பிரத்யபிஜ ஒரே வஸ்துதான் அப்படின்னு பிரத்யபிஜ வந்துருச்சு. பவதி எப்படி வந்தோம்னா திருடதரா பவதி, ரொம்ப திருடமா தெரியுறது. நீங்க சொல்ற மாதிரி க்ஷணிகமா இல்லை, எப்பொழுதும் இருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னா தர்சன ஸ்பர்சனாபியம், பார்த்தல் தொடுதல், இந்த ரெண்டு இருக்கு. ரெண்டு இந்திரியங்கள்னால ஒன்னத்த பாக்குறேன், ஒன்னத்த தொடுறேன் அப்படின்னு இருக்கு. எதை பார்க்கிறேனோ எதை பார்த்தேனோ அதை தொடுகிறேன் அப்படின்ற கொஞ்சம். அதனால இந்திரிய பேதாத்து விஷய பேதம், வஸ்து மாத்திரம் ஒன்னேதான், ஒரே கடம். ஒரே கடத்துல ரூபத்தையும் கண்ணால பார்த்தேன், ஸ்பர்சத்தை சுகிந்திரியத்தால பார்த்தேன். ஆதரனால திருடதரா பவதி, எதை பார்த்தனோ அததான் தொடுகிறேன் அப்படின்னு உணர்ச்சி வருது. அந்த ஞானத்தினால ஏகார்த்த பிரத்யபிஜா, ஒரே வஸ்துதான் என்னால் கிரகிக்கப்படுகிறது. அந்த வஸ்துவில பல குணங்கள் இருக்கிறது, அவிருத்தமான குணங்கள், அவிருத்தமான குணங்கள் இருக்கணும். ஒத்தனை சோப்பா இருக்கான், வலுப்பா இருக்கான், ஒத்தன் சோப்பா இருக்கான், கருப்பா இருக்கான்னு சொன்னா விரோதமான குணங்கள், அந்த மாதிரி சொல்லல. அதனால ஏகார்த்த பிரத்யபிஜா பவதி திருடதரா, திருடமா இருக்குது, திருடமா இருக்கு, திருடதரா திருடதரமா இருக்குது. ஏன் அப்படின்னா நீ க்ஷணிக்கணும்னு சொல்லிட்ட, க்ஷணிகவாதமே தவறு. ஏன் அப்படின்னா நான் பார்க்கும் பொழுது ரூபம் கிரகிக்கப்பட்டது, தொடும் பொழுது ஸ்பர்சம் கிரகிக்கப்படுகிறது. ரெண்டு க்ஷணமும் வேற வேற தானே, அந்த ஸ்பர்சனமும் தரிசனமும் ஒரே வஸ்துவில் இருக்கு. அந்த ஒரு வஸ்து ஸ்திரமான வஸ்துவா இருந்தா தான் இந்த பேதனை சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது. ஆகையினால் க்ஷணிக்கணும்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல, இவைகளுடைய சேர்க்கை தான் ஒரு சமுதாயம். இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்து மாதிரி பிரமையினால தெரியறது அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. சங்காதாதே சங்காதம் முதலியவைகள் அது அயோகா, அது தகுதியற்றது. உன் சித்தாந்தத்துல அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன் மின்னவன் சொன்ன க்ஷணிக்க ஒண்ணுட்டு, இவைகள்லாம் ரூபம் ஸ்பர்சம் இவைகள்லாம் அது உற்பத்தியான காலத்துல சங்காதம் வரல, சங்காதம் வரைச்ச அவைகள்லாம் க்ஷணிகமா நாசம் தடைஞ்சு விடுச்சு. அப்ப இது ரெண்டு எப்படி ஒண்ணு கூட சங்காதத்தை அடையும்? அதுவே வராது. சங்காதாதே அயோகா. அதனால சா பிரத்யபிஜை, அந்த பிரத்யபிஜான பிரத்யபிஜானது அவகமயதி, அவகமயத்தி நமக்கு தெளிவிக்கிறது. என்னன்னு தெளிவிக்கிறது? வஸ்து, இந்த வஸ்துவை, கடம் முதலான வஸ்துவை தெளிவிக்கிறது. எப்படி தெளிவிக்கிறது? ரூபாதிதா அந்யத்து வஸ்து, இந்த குணம் வேற, அத மாதிரி திரவியம் வேற. ரூபாதி தகான் பஞ்சம் என்றும், அதாவது அஞ்சாம் வேற்றுமையில ரூபம் ஸ்பர்சம் கந்தம் ரசம் சப்தம் இவைகள்லாம் இருக்கே, இந்த குணங்களை காட்டிலும் வேறுபட்டது இந்த வஸ்து அப்படின்னு நமக்கு தெளிவிக்கிறது. வஸ்து ரூபாதிதா அந்யத்து, இது அவகமியம். அத மாதிரி நமக்கு தெளிவாக சொல்றது. அதுக்கப்புறம் உனக்கு சித்தாந்தத்திலேயே உனக்கு விரோதம் வருது பாரு. ஏகஸ்மின் தூரத்தாதேகே, ஒரே வஸ்து அதுல தூரமா இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ அபிஷதம் வரும். ஆதி சப்தத்தினால பக்கத்துல இருந்ததுனாக்கா அப்ப விஷதம் வரும். தூரத்துல இருந்தாக்கா ஸ்பஷ்டத்தை இருக்காது, ஸ்பஷ்டமா தெரியாது. பக்கத்துல இருந்தாக்கா ஸ்பஷ்டமா தெரியாது. அதனால ஏகஸ்மின் ஒரே வஸ்துல தூரத்தாதே, தூரமா இருக்கிறது அல்லது பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனால அபிஷத விஷத பிரத்யபிஞாதி தத்தது. பிரத்யபிஜை, அந்த பிரத்யபிஜை வந்துடுறது பக்கத்துல இருக்கிறதுனால இது இந்த வஸ்து இந்த குணத்தோட கூறினது. அதே தூரத்துல இருக்கும் பொழுது ஸ்பஷ்டத்தை இல்லை. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இது வந்து ஒண்ணும் ஸ்பஷ்டமா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு தெரியுது.
அப்புறம் என்ன ஆகுது, கிட்ட வந்தோம், ஓ முதல்ல நான் பார்த்தேன் அந்த வஸ்துவை, அப்ப ஸ்பஷ்டமா தெரியல, இப்போ நான் ஸ்பஷ்டமா அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஞானம் வருது. அதனால பிரத்யவிஜ்ஞா சப்தது, அதனால சப்தது அதே மாதிரியே. அவ அவனு கேட்ட கிராக்கியம் அது என்னால பார்த்தான் அதனால ரூபம் தெரிஞ்சது, அது மாதிரி தொக்கு தோளான தொட்டான் அதனால ஸ்பர்ஷம் தெரிஞ்சது, அதனாலதான் கிராகக பேதாத்து கிராக்கியம் விஷயமானது வேறுபட்டது மாதிரி இருக்கு. விதுவதமீப அப்படின்னு அக்ஷ பேதாத்து, அக்ஷம்னா இந்திரியம், இந்திரிய பேதாத்து அதாவது சுகிந்திரிய பேதத்தினால சுகிந்திரியத்தினால ஸ்பர்ஷம் தெரியுது, சக்ஷு இந்திரியத்தினால ரூபம் தெரியுது. வேதாத்து விதுரமிவ ஏகத்வேபி, ஒரே வஸ்துதான், தர்மி இல்லாம தர்மி ஒண்டிதான் இருக்கு, சுரூபம் ஒண்டிதான் இருக்கு, அதுல குணமே கிடையாது. ஆனாலும் கூட அதுல இத மாதிரி ஏன் பேதம் தெரியுது அப்படின்னா அக்ஷ பேதம், இந்திரிய பேதம், கிரகிக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு அவைகளுடைய வேறுபாட்டினால், அவைகளுடைய வேறுபாட்டினால இத வந்து வேற வேறையா தெரியுது அப்படின்னு சொன்னா கிடையாது, நீ சொல்றது தப்பு. ஏன்னா மீசா சம்சரையாதி பிரசங்கா, மீசாகனா பரஸ்பரம்னா அந்யோன்யம்னு அர்த்தம், சம்சரயம்னா ஆசிரியம், அந்யோன்யாசிரியம், மித சம்சரயம் அந்யோன்யாசிரியம். அப்ப சொன்ன பாருங்க, பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும்னு அந்த மாதிரி. எப்படி அப்படின்னு கிராக்ஷ்ய பேதம் சித்திச்சதுன்னு கிராகக பேதம், கிராகக பேதம் சித்திச்சதுன்னு கிராக்ஷ்ய பேதம் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, விஷய விவசாயம் நாங்க பண்றோம், அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடும். ஆதிசப்தத்தினால சக்கரகம், சக்கரம் சுத்திட்டே இருக்கிறது, முதல்ல விஷய ஜானம், ஞான பேதாது விஷய ஜான பேதாது, ஞான பேதாது விஷய பேதம், கிராக்ஷ்ய பேதம், கிராக்ஷ்ய பேதாத்து கிராகக பேதம், கிராகக பேதாத்து ஞான பேதம், ஞான பேதாத்து இது விஷய பேதம், இப்படி வரிசையா சுத்தினே இருக்கும் அது, எப்பொழுதுமே முடியாது. ஆகையினால இந்த தோஷங்கள்லாம் இருக்கு. முன்னாடி என்னென்னவா சகோபலம் பணியமெல்லாம் அது கேட்டாவா, பிரதிபிக்ஞர தோஷம் கேட்டா எல்லாத்துக்கும் சமாதானம் இப்படிதான் எடுத்துக்கும். அதனால திரவியம் வேற குணம் வேற, ரெண்டும் ஒண்ணு ஒரே வஸ்துதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சர்வாத்மனா விருத்தம், அது தவறு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம் திருப்பி. ஏகார்த்த பிரத்யபிஜ்ஞா பவதி திருடதரா தர்சன ஸ்பர்ஷனாபியாம் சங்காத்தாதேர யோகாத் அவகமயதி சா வஸ்து ரூபாதிதோ அன்யத் ஏகஸ்மின் தூரதாதே அவிஷத விஷத பிரத்யபிஜ்ஞாதி தத்தத் நைகத்வேபி அக்ஷபேதாத் விதுரமிவ மித சந்தயாதி பிரசங்காத் சப்தார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.